ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்சன் சேனல். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா, லாஸ்ட் 1 மந்த்தாக தளபதி 63 படத்தோட ப்ரொடியூசரை போட்டு பாடா படுத்தினது அப்டேட்டுக்காக அவங்க ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜய் பர்த்டே ஸ்பெஷலுக்காக பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப மாசாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த டைட்டிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே தான் இருக்கும்னு சொல்லணும். நேத்தியே வந்து அர்ச்சனா கல்பாத்தி வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க, இது இன்றைக்கி தான் லாஸ்ட் டைமாக இருக்கும் நீங்கள் தளபதி 63 ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறதுக்கு, இனிமேல் வந்து தளபதி 63 படத்தோட டைட்டில் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக இன்றைக்கி வந்து தளபதி 63 படத்தோட டைட்டில் வந்து பிகில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காகவே இந்த டைட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபேன்ஸுமே கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அஃபீஷியலாகவே இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாசான அட் த சேம் டைம் ஒரு கிளாஸான கேரக்டர் இருக்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட் லுக் பார்த்தாலே தெரியும். ஏதோ என்னால் முடிஞ்சதே இந்த ஃபஸ்ட் லுக்கில் நான் பார்த்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸான தளபதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜெர்சி போட்டிருக்கார் ரெட் கலரில், அப்புறம் ஒரு ஃபுட்பால் வந்து கையில் வச்சுருக்க மாதிரி இதில் இருக்குது. அந்த ஃபுட்பாலை வந்து ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் வந்து மான்செஸ்டர் டீமோட சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ இதுலேருந்து அவர் மான்செஸ்டர் டீமோட ஃபேனாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஜெர்சியில் லெஃப்ட் சைடு வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து தமிழ்நாடோட எம்பளம் இருக்குது. ஸோ இவர் தமிழ்நாடு டீமுக்காக விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் அவரோட லுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆடில் வர மாதிரி ரொம்ப கிளாஸாக ஸ்டைலாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் அந்த லுக் எந்த ஒரு படத்துலையும் வந்ததில்லைன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் கார்டு, மூவி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வந்து ஒரு ஃபுட்பால் பேஸ்டு மூவி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் விஜயும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ஜெர்சி அண்ட் ஃபுட்பால் வச்சுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டைட்டிலும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோட ஒரு பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலுக்கு பின்னாடி இருக்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாசான ஒரு விஜய் அந்த போஸ்டரில் இருக்கார். ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு ப்ரௌன் கலரில் ஷர்ட் போட்டு அப்படி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருக்கார். இப்படி ஒரு விஜய் வந்து இதுவும் இந்த மாதிரி ஒரு விஜயும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையும் காட்டினதில்லை. நீங்கள் வெற்றிமாறன் கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா வந்து விக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருக்கும், பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ்லாம் போட்டு ஒரு வெறித்தனமான லுக்கில் இருக்காருன்னு தான் சொல்லணும். அதுவும் கழுத்தில் வந்து ருத்ராட்ச மாலை, கையிலையும் வந்து மாலை போட்டிருக்காரு, காவி வேஷ்டி. ஸோ ரொம்ப சாமி பக்தராக இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அது போக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கோட பேக்ரவுண்டே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாசான விஜய் உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு காலை ஒரு கறி வெட்டுற கட்டை மேலே வச்சுட்டு தான் உட்காந்துருப்பார். அதில் ஒரு அருவாலும் இருக்கும். ஸோ இதுலேருந்தே தெரியுது அவர் வந்து மீன் மார்க்கெட்டில் வேலை செய்கிறவர் வந்து சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நார்த் மெட்ராஸோட பேக்ரவுண்டில் தான் இருக்கும். மெட்ராஸ் படம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும், மெட்ராஸில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஃபுட்பாலுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கதைக்களமும் இருக்குது அப்படின்னு நல்லாவே சொல்லலாம். இன்னும் டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் லுக்கு மேலே ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் விற்பனை நிலையம் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அவங்க வந்து ஒரு மீன் மார்க்கெட்டில் இருக்கிறதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இதோட ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சன், அதாவது அந்த கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்பாலில் வர பிரச்சனைக்காக வந்து ஃபாதர் வர மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து அட்லிக்குன்னு ஏற்ற நிறைய எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சென்டிமெண்ட்டு மாசான நிறைய சீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாருன்னு தான் சொல்லணும். எப்படி மெர்சல் படத்தில் வெற்றிமாறன் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் இந்த கேரக்டர் வந்து பேசப்படுங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த கேரக்டருக்குன்னு ஸ்பெஷலாக மாசான நிறையா சீன்ஸு இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் லுக்கும் நைட்டு 12 o'clock ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பிரேக் டவுனையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.